IVM. It's story time. வியாபாரம் செய்யறது எப்படின்னு கத்துக்க நினைச்ச ஒரு இளைஞன் அதை எப்படி கத்துக்கிட்டான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வயலூருங்கிற ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு ஒரே பையன், அவன் பேரு ரத்தினம். அந்த பணக்காரர் படிச்சு அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில இருந்ததுனால அவரால் நிறைய பணம் சம்பாதிக்க முடிஞ்சுது. ரத்தினத்துக்கு அந்த அளவுக்கு படிப்பு வரல. அதனால அவன், நான் பெரியவனானதும் வியாபாரம் தான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா, வியாபாரம் செய்யறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை, வியாபார நுணுக்கங்கள் உனக்கு தெரியலன்னா நஷ்டத்துல தான் போய் முடியும், அதனால ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போற வழியப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொல்றத கேட்காம ரத்தினம் வியாபாரம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரத்தினத்துக்கு ஆதரவா அவங்க அம்மாவும், என் தம்பி உலகநாதன் வியாபாரம் தான் செய்யறான், ஒரு கடையோட வியாபாரத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த ஊர்ல 4 கடை வச்சிருக்கான், எக்கச்சக்கமா பணமும் சம்பாதிச்சு நிறைய சொத்துக்களையும் வாங்கி போட்டிருக்கான். என் தம்பி கிட்ட சொன்னா இந்த வியாபார நுணுக்கங்களை எல்லாத்தையும் ரத்தினத்துக்கு கத்து கொடுத்துட போறான், நீங்க ஏன் எதையும் தொடங்கறதுக்கு முன்னாடியே நஷ்டத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரத்தினத்தோட அப்பா, உன் தம்பி உலகநாதன் அவரோட பையனுக்கே வியாபார நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, நம்ம பையனுக்கு அதை கத்துக் கொடுப்பாருன்னு நீ கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் ரத்தினத்தோட அம்மா சொன்னாங்க, என் தம்பிய பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியல, இப்ப அவன் தன்னோட வியாபாரத்தை எல்லாம் தன் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரே ஒரு மளிகை கடையை மட்டும்தான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான், தன்னோட மகளை கூட நம்ம ரத்தினத்துக்கு தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதனால ரத்தினம் அங்க போனா கண்டிப்பா வியாபார நுணுக்கங்களை சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. தன்னை பத்தி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத விரும்பாத ரத்தினம் அவங்க அப்பா கிட்ட சொன்னான், எனக்கு யாரும் வியாபார நுணுக்கத்தை கத்துக் கொடுக்கணுங்கிறதே இல்லை, கொஞ்சம் முயற்சி செஞ்சா நானே வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டு நல்லா வியாபாரம் செய்வேன் அப்படின்னு சொன்னான். இப்ப அவங்க அப்பா அவங்கிட்ட சொன்னாரு, நீ தாராளமா முயற்சி செய், ஆனா உன்னோட வியாபாரம் தொடங்கறதுக்கு நான் என்னோட பணத்தை தரமாட்டேன், நீயா சம்பாதிச்சு நீயா வியாபாரம் செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ரத்தினம் அவங்க அப்பா கிட்ட, எனக்கு யாரும் பணமும் கொடுக்க வேண்டாம், என்கிட்ட அறிவு இருக்கு, அதை வச்சே நான் வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள பெரிய வியாபாரியா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அவன் ஒரு காட்டு வழியா போகும்போது அவனுக்கு எதிரில ஒரு துறவி வந்தாரு. வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்காக கிளம்பும்போது எதிரில ஒரு துறவி வர்றதே ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரத்தினம் அவரை வணங்கினான். அவரு உடனே ரத்தினத்துக்கிட்ட, நல்லா இரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு எனக்கான காணிக்கைய கொடு அப்படின்னு கேட்டாரு. உடனே ரத்தினம் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, வாழ்க்கையில எதுவுமே வேண்டான்னு துறவியா போன உங்களுக்கு பணம் மட்டும் எதுக்கு அப்படின்னு கேட்டான். இப்ப அந்த துறவி சொன்னாரு, பணத்துக்காக தான் இந்த வேஷமே, நான் படிக்கவும் இல்லை, எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது, அதனால துறவியா வேஷம் போட்டு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ரத்தினம் அவர்கிட்ட கொஞ்சம் கோபமா, அப்ப நீங்க செய்யறதுக்கு பேர் வியாபாரம் அப்படின்னு சொன்னான். அவர் ஆனா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே வியாபாரம்தான், பேரு மட்டும்தான் வேற வேற, என்னோட வியாபாரத்துல நீயும் சேர்ந்துக்கோ, நான் எப்படி முன்னேறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. அவரே அதை ஒரு வியாபாரம்னு ஒத்துக்கிட்டதுனால இவர் எப்படி வியாபாரம் செய்யறாருன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சு ரத்தினமும் அவரு கூட வர்றதா ஒத்துக்கிட்டான். அவன் அந்த துறவியோட அடுத்த ஊருக்கு போகும்போது அங்க ஏற்கனவே அவரோட 4 சீடர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. துறவி அவங்க கிட்ட, இவன் பேரு ரத்தினம், இவனும் உங்களை மாதிரியே வியாபாரத்தை கத்துக்கிறதுக்காக எங்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு. அந்த 4 சீடர்களும் அந்த ஊர் மக்கள் துறவியை சந்திக்கிறதுக்காக ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. துறவி வந்துட்டார்னு தெரிஞ்சதும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிச்சுது.
துறவி தன்னோட பேர் ஆனந்தராஜன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு, அங்க இருந்த மக்கள்கிட்ட உங்க பாவங்களை எல்லாம் போக்குறதுக்காகத்தான் நான் அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவரோட சீடர்கள் யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கைய கால கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு வரிசையில வாங்க, உங்களோட காணிக்கைகளை கையில எடுத்து தயாரா வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே கைய கால கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு ஒரு வரிசையில வந்து நின்னாங்க. சீடர்கள் காணிக்கையை வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா துறவி கிட்ட அனுப்புனாங்க. துறவி ஒரு தட்டு நிறைய வெள்ளை நிற பொடியை வச்சிருந்தாரு. வர்றவங்க கையில அந்த பொடியை போட்டு, கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை தியானம் செய்யுங்க, நீங்க பாவம் செஞ்சிருந்தா உங்க கையில இருக்கிற வெள்ளை நிற பொடி உங்க பாவத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நீல நிறமாயிடும் அப்படின்னு சொன்னாரு. துறவி கிட்ட வெள்ளை பொடியை வாங்கின எல்லாருக்குமே அவங்க கையில இருந்த பொடி கொஞ்ச நேரத்துல நீல நிறத்துல மாறிச்சு. அங்க ஒரு இடத்துல அவரோட சீடர்கள் ஒரு தோசைக்கல்ல அடுப்பு மேல போட்டு நல்லா சுட வச்சிருந்தாங்க. நீல நிற பொடியை கையில வச்சிருந்த ஒவ்வொருத்தரா அந்த தோசைக்கல்லு கிட்ட அனுப்பி, உங்க கையில இருக்கிற பொடிய அந்த கல்லு மேல போடுங்க, உங்க பாவம் ஒருவேளை கரைஞ்சிடுச்சுன்னா அந்த பொடி மறுபடியும் வெள்ளையாயிடும். இதுலயும் கரையாத பெரிய பாவத்தை நீங்க செஞ்சிருந்தா அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கூட்டத்துல இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்துகிட்டு அவங்க கையில இருந்த நீலப்பொடிய அந்த சூடான கல்லு மேல போட்டாங்க. போட்ட உடனேயே கொஞ்ச நேரத்துல அந்த பொடி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை நிறத்துல மாறினதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் ரொம்ப திருப்தியோட துறவிய வணங்கிட்டு அங்கேருந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவி ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்து காணிக்கையை சீடர்கள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க அவங்க பாவத்தை கழுவிட்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி இதை பத்தி ரத்தினம் துறவி கிட்ட கேட்டப்போ அவரு சொன்னாரு, காப்பர் சல்ஃபேட்டுங்கிற மயில் தூத்தத்தை தான் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். நீல நிறத்துல இருக்கிற மயில் தூத்தம் சூடாகும் போது அதுல இருக்கிற தண்ணி ஆவியாரத்தினால வெள்ளையாயிடும். அது மேல மறுபடி தண்ணி படும்போது அது நீல நிறத்துக்கு வந்துடும். ஏற்கனவே வெள்ளையா இருந்த மயில் தூத்த பொடிய கைய கால கழுவிக்கிட்டு ஈரக்கையோட வந்து நின்னவங்க வாங்கினதுனால அது நீல நிறமா மாறிடுச்சு. அதை அவங்க சூடா இருந்த ஒரு தோசைக்கல்லுல போட்டதும் மறுபடியும் அது வெள்ளையாயிடுச்சு. அவங்களுக்கு அவங்களோட பாவத்தை கழுவிக்கிட்ட திருப்தி, எனக்கு பணம் அப்படின்னு சொன்னாரு. உடனே ரத்தினம் அவர்கிட்ட, நீங்க செய்யறது ஏமாற்று வேலை, இது தெரிஞ்சிச்சுன்னா ஊர் மக்கள் உங்களை சும்மா விடுவாங்களா, எனக்கு இனிமே உங்க கூட சீடனா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு மொத்தம் 100,000 ரூபாய் பணம் வசூலாயிருந்துச்சு. துறவி அதுல 50,000 எடுத்து அவர் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு 10,000 கொடுத்தாரு. ரத்தினத்துக்கும் 10,000 வந்துச்சு. அவன் அதை வாங்கிக்க மறுத்த உடனே, இது உனக்கு பயன்படும் அப்படின்னு மட்டும் சொல்லி துறவி அந்த 10,000 அவங்கிட்ட கொடுத்து, நீ இனிமே போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டாரு. ரத்தினம் அந்த 10,000 எடுத்துக்கிட்டு தன்னோட மாமா உலகநாதன் இருக்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தான். மளிகை கடையில வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்த உலகநாதன் ரத்தினத்தை அடையாளம் கண்டுபிடிக்கல. அவன் உலகநாதன் கிட்ட, எனக்கு உலர்ந்த பேரிச்சம்பழங்கள் வேணும், உங்க கடையில அது இருக்கா அப்படின்னு கேட்டான். அவரு உடனே ரத்தினத்துக்கிட்ட, உங்களுக்கு வேற ஏதாவது பொருள் வேணுமா அப்படின்னு கேட்டாரு. ரத்தினம் உடனே, எனக்கு நிறைய பொருள்கள் வேணும், ஆனா நான் கேட்ட உலர்ந்த பேரிச்சம்பழம் உங்க கடையில இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். உடனே உலகநாதன் அந்த கடையில வேலை செய்யற முருகனுங்கிற பையனை வர சொன்னாரு. அவங்கிட்ட உலர்ந்த பேரிச்சம்பழம் இருக்கா அப்படின்னு கேட்டதும் அவனும் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஐயா எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு உலர்ந்த பேரிச்சம்பழங்களை அவருக்கு கட்டி கொடு அப்படின்னு சொன்னாரு. அந்த பையனும் கடைக்குள்ள போயிட்டான். இப்ப அவரு குப்பன்கிற இன்னொரு பையன்கிட்ட, ஐயாவுக்கு வேற என்ன பொருள்கள்லாம் வேணும்னு கேட்டு அதையெல்லாம் நீ கட்டி கொடு அப்படின்னு சொன்னாரு. ரத்தினத்துக்கு தேவையான பொருள்களை எல்லாம் குப்பன் பொட்டலமா கட்டிக்கிட்டு இருக்கும் போதும் முருகன் கடையை விட்டு வெளியே வரவே இல்லை. உலர்ந்த பேரிச்சம்பழத்தை தவிர ரத்தினம் வாங்க வேண்டியதை எல்லாத்தையும் வாங்கிட்டான். அப்ப முருகன் திடீர்னு கடைக்குள்ளேந்து வந்து, ஒரு மூட்டை நிறைய உலர்ந்த பேரிச்சம்பழங்கள் இருந்துச்சு, ஆனா அது எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னான். இப்ப உலகநாதன் அந்த பையன்கிட்ட, இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்லிட்டு உடனே ரத்தினத்து பக்கம் திரும்பி, எங்க கடையில கிடைக்காத இந்த பொருள் இந்த ஊர்ல வேற எந்த கடையிலையும் கிடைக்காது,
நான் உங்களை ரொம்ப காக்க வச்சிட்டேன், நீங்க என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ரத்தினம் ரொம்ப அழுத்துக்கிட்டு, இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்டான். உடனே உலகநாதன் சொன்னாரு, இந்த பையன்களே இப்படிதான், யாரும் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல, கடனுக்கு வேலை செய்யறானுங்க. இவங்களை நம்பிதான் நாங்களும் வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கு. ஏதோ எங்க கடையில வேலை பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்குதேங்கிறதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைன்னு பொறுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ரத்தினம் அவர்கிட்ட, பரவாயில்லை அது போகட்டும், இந்த முருகனுக்கு இந்த ஊர்ல இருக்கிற வியாபாரி உலகநாதனோட வீடாவது தெரியுமா, இதை எல்லாத்தையும் அவர் வீட்டுல கொண்டு இறக்கணும், அவர் எங்க மாமா அப்படின்னு சொன்னான். இப்ப உலகநாதன் திடீர்னு எழுந்திருச்சு, அடடா நீ ரத்தினமா, ஆளே தெரியாம வளர்ந்துட்டியே, நான் தான் உலகநாதன் உங்க மாமா, வா வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு கிளம்பினாரு. ரத்தினம் அவர்கிட்ட, கடையை அப்படியே விட்டுட்டு வரீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, முருகன் இருக்கான், எல்லாம் அவன் பார்த்துக்குவான், நல்ல கெட்டிக்கார பையன், அவன் இருக்கிறதுனால தான் என்னோட கடையே ஓடுது அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இதே முருகனை கடனுக்கு வேலை செய்யறான்னு சொன்னீங்க, இப்ப அவனால தான் கடையே ஓடுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ரத்தினம் கேட்டப்போ உலகநாதன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதெல்லாம் மற்றவங்களுக்காக, வந்திருக்கிற வாடிக்கையாளரை விட்டுடக்கூடாதுங்கிறதுனால தான் உனக்கு வேண்டிய மற்ற பொருள்களை எல்லாம் குப்பனை விட்டு பொட்டலம் கட்ட சொன்னேன், அதே நேரத்தில் முருகன் கடைக்கு பின்பக்கமா போய் மற்ற கடைகளில் உலர்ந்த பேரிச்சம்பழம் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாரு. ரத்தினம் அவர்கிட்ட, அப்ப வியாபாரம்னாலே இத மாதிரி தகுடுதத்தம் எல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே, நானும் ஒருத்தர் கூட கூட்டாளியா சேர்ந்து ஒரு சின்ன வியாபாரத்தை ஒரே ஒரு நாள் மட்டும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி துறவிய பத்தி உலகநாதன் கிட்ட சொன்னான். இப்ப உலகநாதன் சொன்னாரு, துறவி செஞ்சது ஏமாற்று வேலை, ஆனா நான் செய்யறது வியாபாரம், என்னோட வியாபாரத்துல நான் கலப்பட பொருள்களை விற்கறதில்ல, விலையையும் ரொம்ப அதிகமா வச்சு விற்கறதில்ல, சிறிய அளவில் லாபம் கிடைச்சா கூட போதுன்னு தான் நான் வியாபாரம் செய்கிறேன். ஆனால் என்னோட கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்களை நான் எப்பவுமே நழுவ விட்டதில்லை அப்படின்னு சொன்னாரு. இப்போ ரத்தினம் அவர்கிட்ட, நான் எங்கள் அப்பா கிட்ட நானே வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு வியாபாரம் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். உலகநாதன் சொன்னாரு, என்னோட வியாபார நுணுக்கத்தில் பாதிய நீ உன்னோட சுய முயற்சியால் இப்போவே கண்டுபிடிச்சிட்ட, நான் உனக்கு மற்ற நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து உன்னை ஒரு நல்ல வியாபாரி ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ரத்தினம் அவர் கூட 6 மாசம் இருந்து வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டு இன்னொரு 6 மாசம் அவனே சொந்தமா ஒரு கடையை வச்சு நடத்தி ஒரு பெரிய வியாபாரி ஆனதுக்கு அப்புறம் தன்னோட ஊருக்கு வந்தான். அவன் தன்னோட சொந்த முயற்சியில வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டு ஒரு வியாபாரி ஆனதை பார்த்து அவங்க அப்பாவும் அவனை ரொம்ப பாராட்டினாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.